போய் சொல்லிட்டு வந்தா சந்தர்ப்பம் கொடுப்பாங்களா? ஐயோ நான் சொல்லலைங்க, இவர் தான். அப்படி சொன்னா தான் குறுக்க விடுவானு தெரியாம சொல்லிட்டேன். இதோ பார், இந்த தெரு பாடனுக்குலாம் அந்த கம்பெனில சான்ஸ் இல்ல. யூ கேன் கோ நவ. ஐயோ அப்படியே சொல்லாதீங்க, ஒரே ஒரு தடவைக்கு பாட்டை கேட்டு பாத்தீங்கன்னா சார், சாய் காஃபி. இவங்க லட்சுமிகாந்த் பேர்ல இல்ல மேன், சம் பிகாரிலோ. பிகாரி? ஆமா, பிகாரி நான் பிச்சைக்காரன். டேக் தம் அவுட். அரே அவனுக்கு சூட் போட்டா சார், 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 நான் சொல்றது கேளுங்க சார், 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 ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன் சார், சார். தமிழ்ல பேசுறத ஐயா வணக்கம்ங்க. ஐயா வணக்கம். நீங்க தான் பிரிமிட் கம்பெனி முதலாளியா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன பேர்? வீரா. என் பேர் காந்துங்க, ரவிகாந்துங்க. உங்க பிரிமிட் கம்பெனி நடத்துற மெல்லிசை பாட்டு போட்டியில பாடுறதுக்கு ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஏழு ஜென்மத்துக்கு நம்ம மறக்க மாட்டோம். ஆமாங்க. மெல்லிசை போட்டியில உங்களுக்கு சான்ஸா சார்? எஸ் சந்திரா. ஐயோ மேனேஜர், முடியாது, கழிச்சு வச்சிருவான் சார். இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் உத்தரவு பாத்துருங்க சார். அது இருக்கட்டும், ரூபாய் எங்க வராங்க சார். நடந்துடும். நான் இந்த அம்மாவை பிடிக்க மாட்டேன். நீ ஏன் பிடிக்க? உனக்கு தேவையில்லை, நான் பிடிக்கிறேன். ஒரு ஐடியா. என்ன? அந்த கேசட் கம்பெனி முதலாளி கொள்ளல, கிளப்புக்கு போயிட்டு இந்த ரூட்ல வரும். உனக்கு எப்படி தெரியும்? அப்ப கார்ல பாஸ்டா வரும்போது நான் குறுக்கால விழுந்துருவேன். குருவே சிசியா, அந்த பொண்ணு கார் உண்மையில ஏத்துட்டா? நான் யாரு? கார் ரவிகார். உடனே ஒரு பல்லி அடிச்சு தாண்டிட மாட்டேன். ஆமா, எதுல விட்டேன்? கார் வரும்போது நீங்க குறுக்க விழுந்துருவீங்க. ஆமா, அப்ப நான் மூச்சு பேச்சு விட மாட்டேன். என்ன யாரு எது செஞ்சாலும் நீ தடுக்கூடாது. என்ன செய்வ? உன்னை யார் என்ன செஞ்சாலும் நான் தடுக்க கூடாது. உடனே என்ன செய்ற? ஓடி சுகப்படுற, ஜனங்களை கூப்பிடுற, ஒரே கத்த கத்துற. அந்த பொண்ணு பயந்துகிட்டு என்னங்க, அதெல்லாம் கூப்பிடாதீங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கன்னு சொல்லுவோம். இந்தாமா, எனக்கு பணம் வேணாம், உங்க கம்பெனில போறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தா போதும் கேளு, உடனே கொடுத்துரும். எப்படி ஐடியா? குருவே,
எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. கார வருது, கார வருது. ஐயோ ஐயோ, இங்க இல்லடா, அங்க அங்க நீ போய் ஒளிஞ்சுக்க. அடவா கார்ல விழுப்புறேன், இந்த காப்பாத்துல. ஐயோ ஐயோ ஐயோ, உங்க படக்காரர்கள் கண்ணு தெரியாத காலு தெரியாது, கார் இருந்தா கடவுள் அடிச்சு வேண்டியதரா. என் நம்பரை பாருங்க, இன்னும் கல்யாண ஆகல, போட்டு போயிட்டான். என்ன உஷு கார்ல அடிச்சுட்டு, என்ன உஷு. என்னங்க நீங்க கார்ல இடிச்சது இல்லாம எப்படி அடிக்கிறீங்களா? எங்க அடிபட்டு தெரியுமா? எங்க உள்ள 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 ஒண்ணு அடிபடலையே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இது என்ன கிளாஸ் தெரியுமா? போலி கிளாஸ் இல்ல, எக்ஸ்ரே கிளாஸ். எக்ஸ்ரே கிளாஸ் நாம என்ன பயத்துலமா போ. இந்த கிளாஸ் போட்டு பார்த்தா உள்ள இருக்குறது எல்லாமே தெரியும். குருவே மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கியாச்சு, அம்மா கிட்ட உதவி வாங்கியாச்சு, மறுபடியும் யாரை பிடிக்கணும் உத்தேசம்? மறுபடியும் அம்மா பிடிப்பா? மறுபடியும் அம்மாவா? ஆமா, இந்த வாட்டி நீ ஸ்டைல், நியூ கெட்டப், ஃபாலோ மீ. ஏம்பா, எனக்கு பாட்டு போட்டில வாய்ப்பு வாங்க கொடுன்னு சொன்னா நீ சர்க்கஸ்ல வாய்ப்பு வாங்க கொடுக்கற போல இருக்க. சட் அப், தோர்மோ. அந்த பொண்ணு பேக்க எடுத்துக்கிட்டு சும்மா செட்டுக்கு சிக்கான் செட்டுக்கு சிக்கான்னு வரும், நான் கபால் பேக்க பிடிக்கிட்டு ஓடியே போயிருவேன். அந்த பொண்ணு திருட திருட திருடது கத்தும். நீங்க சினிமாவோட வர ஹீரோ மாதிரி ஒரு சம்மர் சாட்டு, ஒரு பேக் சாட்டு, அடிசா அடிசா அடிசான்னு வந்து என்ன பிடிச்சு அடிக்கிறீங்க, அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. நான் பேக்க போட்டு ஓடிடுவேன், பேக்க எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுங்க. அந்த பொண்ணு சொல்லுவா, நீங்க செஞ்ச உதவிக்கு உங்களுக்கு என்ன வரும்னு கேட்பா, உடனே பாடுறது சான்ஸ் விடுமான்னு கேளுங்க, உடனே கொடுத்துருவா. எப்படி ஐடியா? ஐடியா நல்லா இருக்கு குருவே. ஆனா அந்த மாதிரி மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட உதவ மாட்டீங்களா? நண்பரே, அன்றைக்கு கதையை தவறாக எழுதி விட்டேன், இன்றைக்கு திரைக்கதையை திருத்தி எழுதி விட்டேன். அந்த பொண்ணு வரா. ஒரு கலாட்டாவும் இல்லாம ஒழுங்கா நடக்கணும். இன்னைக்கு நம்ம நடத்த போற பாட்டு போட்டியில இவர் கலந்துக்க போறாரு. இவங்களா? இவங்கள நம்பாதீங்க, இவங்க லட்சுமிகாந்த் பேர்ல போய் சொல்லிட்டு நம்ம கம்பெனிக்குள்ள நுழைஞ்சவங்க. அப்பா, இவர் பாட்டு போட்டியில கலந்துக்க போறாரு. என்ன சார் இது, போட்டிக்கு பேர் கொடுக்க கடைசி தேதி முடிஞ்சு போச்சு. இந்த நேரம் நான் அப்பா கூட பேசுறேன். லைட் மியூசிக் காம்படிஷன் வர்றவங்களை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இப்படி கொஞ்சம் ஆகி போச்சுன்னா ஆடிட்டோரியத்தை உடச்சு நொறுக்கி போடுவாங்க, அப்புறம் நம்ம கம்பெனி பேர்ல கெட்டு போயிடும். அதுவும் இல்லாம அங்க வர்றவங்க பெரிய பெரிய ட்ரூப்ஸ். இவனுங்களை பாத்தியா? இதோ இந்தாலே, சரி இவன் பரவாயில்ல, இவனை விடு. அவனை பாத்தியா? அந்த மாதிரி ஆளை உலகத்துல எங்கேயாவது பாத்திருக்கியா? இவன் ஸ்டேஜ்ல ஏறினாலே கல்லால் அடிப்பாங்க. இன்னும் பாடினா என்ன ஆகுறது? ஐ அம் நோ சிங்கிங் சார், ஐ அம் ஒன்லி டபுளிங். இங்கிலீஷ கேட்டியாம்மா? அப்பா, இவர் போட்டியில பாடுறதுக்கு சான்ஸ் கொடுக்க போறீங்களா இல்லையா? சரிம்மா சரிம்மா, கொடுத்துறேன். தேங்க் யூ பா, தேங்க் யூ. அட நீ ஒண்ணியா, என் பொண்ண பத்தி உனக்கு தெரியும்ல, அவ எதுனா நினைச்சா அரைஞ்சே தீருவா. எனக்கு அவளோட இந்த கம்பெனியோ காம்படிஷனோ பெருசு இல்ல. இதுக்கு முன்னாடி தேதி போட்டு ரெண்டு பேரும் என்ட்ரி கொடு, பாத்துக்கமா. போய் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வா. அது ஸ்டார்ட் ஆச்சு. நிறுத்துங்க, ஒண்ணு இல்ல. பேர் என்ன? ஐ அம் கான், ரவி கான். யாரா உனக்கு இந்த பேரை வச்சது? உன் பேர் என்ன? வீரா. இதுக்கு முன்னாடி மேடையில ஏதாவது கச்சேரி பண்ணிருக்கீங்களா? இல்லங்க, இதான் முதல் தடவை. கிழிஞ்சது போ, என்ன காப்பாற்றணும். நீங்களே தேவிட்ட காட்டி கொடுத்துருங்க. என்னடா சொல்ற? தேவிக்கு நீங்க யாரு? புருஷன். அது தெரியுது, தேவிய பொறுத்தவரைக்கு நீங்க முத்து. முத்து எப்படியாப்பட்டாலே என்ன மாதிரி ஜாலியா கலகலகிறது இருக்காளு, அதே மாதிரி இருக்க வேணாமா? சரி, ஆனா தேவி கிட்ட எதுக்கு ரூபாவுக்கு கல்யாணம் அடிச்சு சொல்றது? அப்படி வாங்க வலிக்கு. தேவி ரொம்ப ஆச்சாரமான பொண்ணு, தெய்வ பக்தி உள்ள பொண்ணு, அதை வச்சுதான் மடக்கணும்.
நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்னது? ஆஹூசி சூப்பர். எம்பெருமானே வந்து உதவுவாயே. ஏழு குண்டல வாடா. கோவிந்தா கோவிந்தா. வேல் முருகனுக்கு அலோரா. சுவாமியே சாமையப்பா. முருகர் வள்ளி தேவியானி ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டி. மதுரை வீரர் பொம்மி. அது அது வெள்ளையம்மா. ஓஹோ பரமசிவே. பார்வதி. ஒண்டையில இருக்கிறது கங்கா. ரெண்டு பொண்டாட்டி. மேலமா என் ராமராவ். ஐயோ கிருஷ்ணாடா. இது ராதா. இது அப்பியா. ருக்மணிடா. ரெண்டு பொண்டாட்டி. மேலமா எம்பெருமான் திருப்பதி வெங்கடாஜலபதி. இது அலுவலு. இது பாத்திமா. ஐயோ பத்மாவதிடா. ரெண்டு பொண்டாட்டி. மேலமாவா குருவே. சிசியா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? எப்படி எல்லா சாமிகளும் ரெண்டு ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்காங்க? புரியல. இல்லையே உலகத்துல எல்லாமே இருக்குதாப்பா. ஆணும் பெண்ணும் இன்பம் துன்பம் இரவு பகல் மேடு பள்ளம் சூரிய சந்திர நெருப்பு தண்ணி இப்படி எல்லாமே ரெண்டுதாப்பா. எம்பெருமான் என்ன சொன்னா தெரியுமா? ஏ மனிதா நீ மட்டும் ஏன் ஒன்றோட பட்டிவிட்டாய்? என்ன மாதிரி ரெண்டு பொண்டாட்டிகளோட ஜாலியன்னு இப்படி சொல்லாம சொல்கிறார் எம்பெருமான். அவருடைய லீலையே லீலை இல்லையா சிஸ்டர்? முதல்ல இந்த ரெண்டு பொண்டாட்டி சுவாமியோட போட்டோலாம் எடுத்து வச்சுட்டோம். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியோட போட்டோ மட்டும் மாட்டி வைங்க. ஏ ஆத்துக்காரர் எப்பவும் ஸ்ரீராமராவே இருக்கணும். ஏகபத்தினி விருதுல இல்லையானா குருவே? சிசியா வாழ்க்கையில இதுவரைக்கும் ஏதாவது ஒரு உருப்படின ஐடியா கொடுத்துருக்கீங்களா குருவே? சிசியா இனிமே ஏதாவது ஐடியா கொடுத்தீங்க கோயிந்தா உபக்தனை ஏப்பா இப்படி சோதிக்கிற? உனக்காகத்தானே உடம்பெல்லாம் நாம போட்டு வந்தேன் கோயிந்தா. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. ஒரு நிமிஷம் அப்படி ஆயிடுச்சு. நான் அவகால வந்துருமா? நீ போய் கால உட்கார். நான் வாட்ச் கொண்டு வந்துறேன். நீ உட்கார் உட்கார் உட்கார். என்ன கோயிலுக்கு அப்பாவுக்கு சரியான பெருமாள் கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன். அவ்வளவு தூரம் எதுக்குங்க? பக்கத்துல விநாயகர் கோயில் இருக்கு, முருக கோயில் இருக்கு, கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு, பார்த்தசாரதி கோயில் இருக்கு, கருமாரியம்மன் கோயில் இருக்கு, மாங்காடு இருக்கு, ஆஞ்சநேயர் இருக்கு. முடிஞ்சுதா? நான் பெருமாள் கோயிலுக்கு போனோம்னு வேண்டிக்கிட்டேன். அங்கதான் போனோம். நல்ல யோசனை பண்ணிக்கிட்டீங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு சேஞ்ச் பண்ண கூடாதா? என் பொண்ணு முடிவு எடுத்தா அதை மாத்தவே மாட்டா. பெருமாள் கோயிலுக்கு கூட்டு போ. ஐயோ ஐயோ போயிண்டா போயிண்டா. இந்த மாதிரி முந்தானமிச்சு போட்டு மூணு தரம் பிரதட்சணம் பண்ணா தாலிபாக்கி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சொன்னார். யார் சொன்னா? இந்த புரோகிதர் தான். நீர் தான் இடை குடுத்தாடா? ஆமாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். இப்ப என்ன செய்யணும்? வெரல வெரல மாட்டீங்க. எந்த வெரல? இந்த வெரல. இந்த வெரல். இப்போ மூணு தரம் அக்னி பிரதட்சணம் பண்ணுங்க. குடுக்குற தட்சிணையை கொடுத்துட்டு போ. அது கொடுத்துறோம். பேஷ் கோவிந்தா 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 கோவிந்தா. அதே பக்தி சாத்தியா போச்சா? நாக்கெல்லாம் உளருது. அதுதான் நானும் உளர்றேன். ஐயோ கோயிந்தா முடிச்சது புரிஞ்சுல? அவுத்துலாமா அவுத்துலாமா.
பேருந்து இருக்கு மந்திரம் சொல்லணும் சொல்லுங்க நீங்களும் சொல்லணும் நான் கூடுவா ஆமா என்னது சொல்லியோ ரூபா என்ன கூட்டிட்டு வந்தேன் ஐயோ நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் கெஞ்சி பார்த்தேன் இந்த கோயிலுக்கு தான் ஒரு ஒண்ணு அட பிடிச்சது ஐயோ ஏதோ நீ ரூபா கிட்ட பேசிட்டு நான் தேவ கூட்டிட்டு அந்த பக்கம் போயிடலாம் அப்பப்போ அப்படியே கோயிந்தா கோயிந்தோ கோயிந்தா 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 ஐயோ கோயிந்தா 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 ஏன் இவ்வளவு நேரம் அஜய் வீட்டு வாயிட்ட கோயிந்தா புரிய ஒரு தடவை பார்த்தாதே எனக்கு நிம்மதியா இருக்கும் நீ டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போ மறுபடியும் குழப்பமா ஆபீஸ் போறீங்களா போங்க ஐயோ அவர் ஆபீஸ்ல இல்லையே வீட்டுல இல்ல இருக்காரு போன் பண்ணுமே அண்ணே நான் தான் காந்த் பேசுறேன் ஆ காந்தா தூள் பண்ணிட்டோம் இல்ல தூள் எப்படியோ தப்பிச்சிட்டோம் தப்பிச்சிட்டோமா நல்லா மாட்டிக்கிட்டோம் இது பாடிட்டு என்ன சொல்றேன் ரூபா உங்களை பாத்துருச்சு ரூபா பாத்துட்டாளா நீ என்ன சொன்னேன் அது வீரா கிடையாது வீரா மாதிரி இன்னொரு ஆள் இருக்காருன்னு எப்படி சமாளிச்சிட்டேன் வேற ஒருத்தரா எப்படி அது அது எப்படி எனக்கு தெரியாது இந்த சந்தேகத்தை தீர்க்கத்தா ரூபா ஆபீஸ்க்கு வந்துகிட்டு இருக்கு நீங்க உடனே ஆபீஸ் போங்க ஆபி போறலாம் ஐயோ ஆபி போறலாம் ரூபா பேப்பர் என்கிட்ட கிடைச்சா கொலையே என்ன 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 சார் மேடம் பெருமாள் கோயில்ல உங்களை மாதிரியே ஒருத்தர் பார்த்தேன் என்ன மாதிரி ஆமாங்க அது எப்படி நம்ம உறவுலாச்சே அட அச்சரிச்ச மாதிரி உங்களை மாதிரியே இருக்காருங்க அதுவும் வேற ஒரு பொண்ணு கூட ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன் நம்ம ரவி சொன்னாரு அது வேற ஆளு நம்ம வீரா இல்லன்னு ஆனா என்னால நம்ப முடியல எதுக்கு ஒரு தடவை ஆபீஸ் போய் பாத்துடலான்னு வந்தேன் அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதி இந்தாங்க பெருமாள் கோயில் பிரசாதம் போயிட்டு வரேன்
சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுறோம். பை பை. சூ சி 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 சி. ஹாய் தே காந்தா, மொட்டத்தலையா, நீ வா நீ வா. இனா இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இது எப்படி இருக்கு? ஆ வெரி குட். இது அது ரொம்ப நல்லா இருக்கு. என் பொண்ணு கிட்ட ஏதாவது சிக்கல் இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு இந்த உலகத்துல எவனும் செய்யாதியா? நீ செஞ்சிட்ட அவன் சின்ன வீடு செட்டப் பண்ணும் போது நீ எவ்வளவு பெரிய ஆளு, உன்கிட்ட எவ்வளவு டேலண்ட் இருக்கு. சில நேரங்கள்ல உனக்கு டென்ஷன் இருக்கும். ஏன் நானே ஒரு காலத்துல சரி 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 கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட கோடை தென்றல் மலர்கள் ஆட. இந்த பாட்டு எப்படி இருக்குது? கொஞ்சம் பாடுற பாட்டா? இந்த பாட்டு உனக்கு தெரியாதா? சத்தியமா தெரியாதியா? என்ன உடியா கரையா? எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருது அப்பா. எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. வர ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுக்கு நீங்க கண்டிப்பா சாப்பிட வரணும். ஓ கண்டிப்பா வரோம். என்ன ஓ கண்டிப்பா வரும்? அவங்க கூப்பிட்டு பொண்ணு தானே, நம்ம வீட்டு சாப்பாடு இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவங்க வீட்டு அவங்க சாப்பிட்டு நம்ம வீட்டு தான் சாப்பிடலாம். பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்களும் என் மாப்பிள்ள மாதிரியே இருக்கிறீங்க. நீங்களும் என் மாப்பிள்ளையும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டா எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பக்கத்துல பக்கத்துல உட்காந்து அதை நடக்காதுங்க, வேண்டாங்க. நம்ம வீட்டு சும்மா இருங்க, நாங்க வரோம். இவரே கண்டிப்பா அஷின் வர உங்க ஆத்துக்காரையும் ஆத்துல இருக்க சொல்லுங்க. அப்ப நாங்க வரோம். போயிட்டு வரீங்க? வாங்க வர. சரி மாப்பிள்ள முத்து. மகளே, எனக்கு இந்த பாட்டி மேல லைட்டா டவுட் வருது. அப்பா வர ஞாயிற்றுக்கிழமை உங்க டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடும். வாங்க போல அப்படிங்கிற. ஆமா சரி குருவே. ரூபா ரூபாவோட புருஷ வீரா, தேவி தேவியோட புருஷ முத்துவ சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. எல்லாரும் முத்துவும் வீராவும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து சாப்பிடுறத பாக்கணுமா? ஓ பாக்கலாமே. புதுசா ரெண்டாவது சத்தியமா போல
சித்து சும்மா இருங்க, என்ன இருந்தாலும் சரி இன்னைக்கு அவரை பார்த்துட்டு தான் போனும். நீங்க போய் உட்காருங்க. சரி. பொண்டாட்டினா ரொம்ப பயமா? கொஞ்சம். அக்கா ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் மனசுல ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கா. ஆமாக்கா எனக்கும் அதேதான். உன் புருஷன் வேற என் புருஷன் வேற என்னால நம்பவே முடியலக்கா. ஆமா உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? நல்ல நேரத்துல. ஏன் மாப்பிளைக்கு கூட ஒரு வழி இருக்கு சொல்லிடுமாக்கா. என்னக்கா? விஜிடேரியன்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும்? புடலங்கா. ஏன் மாப்பிளைக்கு முறுக்குக்கா? அம்மா என்ன வேலை பாக்குறீங்க? ஊரை சுத்திட்டு நல்ல வேலை. வீட்டுக்கு வந்து பட்ட பக்கத்துல பெட்ரூம் கிட்ட கூட்டிட்டு வந்து ஆச்சு இருக்கலாம். இந்த மாதிரி இருக்க கூடாது. ஒரு பெரிய மனுஷனுங்க, இவங்களுக்கு எல்லாம் ஒரு பேட்டு கோட்டு விருந்துக்கு கூப்பிட்டு வந்து ஒரு ஜட்டி சொல்லிக்கிட்டு முத்து பாருங்க. உலகத்துல இதுவரைக்கும் எங்கேயாவது எப்போது விருந்துக்குன்னு ஒருத்தரை கூப்பிட்டு அவங்க பேட் அவருன்னு சொன்னதை நீங்க பாத்துருக்கீங்களா கேட்டிருக்கீங்களா? இல்லப்பா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்ததுனால சந்தேகப்பட்டு பாத்துட்டேன். நீ வா இப்ப போறா விருந்து வேணா ஒண்ணு வேணாவா? நான் அவரை பார்த்துட்டா வருவேன். நீ ரொம்ப கெட்டு போட்ட பட்டதுக்கு ரொம்ப கெட்டு போட்ட. நீ எப்படியாவது போ. என்ன சொன்ன கேளுங்களா? ரூபகலா தேவி அவர்களே இந்த ஐடியா நீங்க தான் கொடுத்தீங்களா? சாரி சார். நிஜமாரு உங்க மாதிரி நாலு பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா. பேசாத பேசாத. ஏனா நிலமனா எனக்கா உங்க ஹஸ்பண்ட் கோச்சிட்டு போறாரு. அவர் எப்பவுமே அப்படிதான் ராத்திரி என்ன பொட்டி பாம்பு அடங்கிடுவாரு. வாங்க 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 சீக்கிரம். எந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. சீக்கிரம் என்ன மச்சு கூட பாத்தாங்களா? ஆமாடா. ஆமாமா அடிக்கடி சொல்வேன் முத்துசாரோட வைஃப் தேவின்னு. அது இவங்க தான் என் ஹஸ்பண்ட் வீரா. ஹலோ ஹலோ வணக்கம். உங்களை பார்த்த உடனே திகிச்சு போயிட்டேன். அச்சு எங்க ஆட்டுக்காரர் மாதிரியே இருக்கேன். ஒரு நிமிஷம் வலது தொடையில மச்ச இருக்கிறதா ரூபா சொன்னா
வலது தொடையில மச்ச இருந்தாலே பொம்பளைங்க ராசி அதிகம். ஓ காட், என் வலது தொடையில மச்ச இருக்கிறதுக்கும் ஒரு கோச்சிட்டு போறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதே? அவரும் உன்ன மாதிரி இருக்கிறதுனால தேவி அவரை ரூமுக்குள்ள கூட்டு போய் மச்சம் இருக்குதான்னு பேட்ட கட்டி பார்த்தா. நானும் கதவு சாவி தோர்த்து வழியா பார்த்தேன், மச்சம் இல்ல. எங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட சந்தோஷம். இருந்தாலும் எனக்கு மச்சம் இருக்கான்னு பாக்கணுமா? அவுத்து காட்டுட்டா? வேடா மாப்பிள, வேடா. ஏற்கனவே கதை கந்தலாயிடுச்சு. என்ன சந்தேகம்? இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கிறதுனாலதான் இந்த குழப்பம். அது இந்த படிச்ச பிரம்மகிட்ட கேட்கணும். என்ன மாமா இது? ரெடிக்கலஸ், அப்சல்யூட்லி ரெடிக்கலஸ். சந்தேகம் இருந்தா பேச்சு தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு வீட்டு குருந்தாலே கூப்பிட்டு அவர் பெட்ரூம் கூட்டிட்டு போய் பேண்ட் அவரு அதை இருபது அதை சொல்லிட்டு நானும் நடுத்து இருந்தா நானும் அப்படியே கொச்சு போயிருப்பேன். வெரி பேட், வெரி பேட். நீங்க ஒன்றும் அறிமுகப்படுத்த வேண்டாம். ஆ, நம்மளே நாம நாமளே அறிமுகப்படுத்திக்கிறோம். ஓகே சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னக்கா உங்க ஆத்துக்காரர் கோச்சின்னு போறாரு? அவர் எப்பவுமே அப்படித்தான், ராத்திரியானா பொட்டி பாம்பா அடங்கிடுவாரு. பார்க்க போலாம்.